என்னட சொல்லி போட்ட நீயே, இன்னைக்கு பஞ்சாயத்து என்னதுனா மேல தெருப்பையன் கீழ தெருப்பொண்ண கெடுத்தானா இல்லையா அப்படின்றத பஞ்சாயத்து சாட்சி சொல்ல. யாரு வந்திருக்காங்க? தாத்தா நான் பார்த்தேன், அந்த மாமா அந்த அக்காவ வண்டியில தூக்கி போட்டு போயிட்டாரா, அப்புறம் அந்த அக்கா அந்த வீட்டுல இருந்து அழுதுகிட்டே வந்துச்சு, என் வாழ்க்கைய வீணா போயிடுச்சுன்னு சொல்லிச்சு. டிஃப்ரெண்டா இருக்கு, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு சாவியும் பார்த்ததில்ல, ஒரு சாவில லவ்யும் பார்த்தது இல்லை அப்படின்னு. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல படம்ன்ற ஒரு நேம் இருக்கு. அது சூப்பருங்க. சைல்ட் ஆர்டிஸ்டா நீங்க இருக்கும் போதே வந்து நிறைய இப்படி கேஸ் வழக்கம் சார் வந்து உங்களை எப்படியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சாரோட நிறைய லூட்டி அடிச்சிருக்கீங்க நீங்க சைல்ட் ஆர்டிஸ்டா. அவர் மாதிரி எப்படி கண்ண கண்ண உருட்டி உருட்டி எல்லாம் பண்ணுவீங்க தாய்க்குழமை தாய்க்குழமை படத்துல இருந்ததுக்கு அந்த டைலாக் டைலாக் ஞாபகம் இல்லை. பட் ஐ வாண்ட் டெல் ஒன் திங், சின்ன வயசுல ஓவர் ஆக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் பாண்டியராஜன் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நாலு படம் பண்ணேன், நாலு படம் அவரோட பையனா தான் பண்ணிருப்பேன். நாலு படத்துல எங்க அப்பாவை திட்டுற ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தடவை மூச்சு காமிங்களே நீங்க திருப்பியுமா ஹீரோ ஆயாச்சுல எதுக்கு ஓகே சூப்பருங்க. எனக்கு ரெண்டு ரெண்டு அப்பா அப்படின்னு சொல்லி மூணு அப்பா ரெண்டு அப்பா தாத்தா பாட்டி. ஓகே சைல்ட் ஆர்டிஸ்டா நீங்க இவ்வளவு பாப்புலர் ஆனப்போ ஊர் சைட் எல்லாம் போனப்ப நிறைய பேரே அந்த பையன் தான் அந்த பையன் தான் மாஸ்டர் மகேந்திரன் தான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நிறைய. அந்த பாராட்டுகள் எப்படி இருக்கும் அந்த ஊர் சைட்ல திடீர்னு தாத்தா பாட்டி எல்லாம் வந்து நல்லா பண்ண அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் பயங்கர காமெடியா இருக்கும். எங்க அப்பா சினிமா கிடையாது. சோ எங்க அப்பா வந்து சினிமாலே சுத்தமா அவருக்கு சினிமா சம்பந்தமே இல்ல. நிறைய பேர் எங்க அப்பா கிட்ட போயிட்டு அவங்க அப்பா வரலையா அப்படின்னு கேட்பாங்க. யாருனா பாண்டியராஜன் சாரா உடனே அவங்க அப்பா எங்க அப்பாக்கு என்ன பண்றது தெரியாது. பாத்துட்டு இல்லைங்க அவர் ஷூட்டிங் போயிட்டாரு. அப்படியா சரி சார் ஓகே ஓகே. பையன் வந்துட்டு வேற ஷூட்டிங்கா, அவங்க அப்பா வரமாட்டாரா அப்படிலாம் கேட்பாங்க. எங்க அப்பா அம்மா அங்க வரமாட்டாரு. இல்ல விஜயகுமார் கிட்ட கேப்பாங்க சார் உங்க பையன் வரல அவடி கேப்பாங்க அவங்களே விட்டு வைக்கல
அது சினிமான்னு ஒரு குடும்பம் தானே நல்லா இருக்கு. வெரி வெரி குட்மா. உங்க அப்பா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்க அப்பா வந்து உங்களை தூக்கிட்டு போய் சான்ஸ் கேட்டாரு அப்படின்னு. அதே எப்போ அது? அது வந்து நாட்டாமைக்கு முன்னாடி. என்ன அது ஒரு சம காமெடி என்னன்னா, எங்க அப்பாவுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க அப்பா வந்துட்டு எங்க அம்மா தூக்கிட்டு ஊர்ல இருந்து வந்துட்டாரு. இங்க வந்தோடனே நிறைய பேர் எங்க அப்பா புரிச்சு சம்மத்திட்டு, எங்க பாட்டி எல்லாம் உன் பிள்ளைக்குதான் அறிவு இல்லைன்னா வயசான உனக்கும் அறிவு இல்லையா, சினிமால இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடையாது, நீ ஊருக்கு கூட்டு போன்னு சொல்லி எங்க அப்பா மூட ஒட்டி அமிச்சிட்டாங்க. சோ நான் பிறந்த உடனே எனக்கு அம்மா இறந்துட்டாங்க. சோ எங்க அப்பாவுக்கு என்னன்னா, ஓகே இவன் இப்படியே விட்டா ஊர்ல மாடு மேய்க்க ஆரம்பிச்சிடான், சரி வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன ஆகணும்னு நினைச்சோமா இவன் மூலயமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூட்டு வந்துட்டாங்க. ஓகே ஆமா ஓகே. நான் பிறந்தது மட்டும்தான் ஹைதராபாத் நான் பிறந்தது, பட் வளர்ந்த ஃபுல்லா சென்னை. ஓகே சோ அப்பா இங்க கூட்டு வந்துட்டாரு. அப்பயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 92 அந்த பீரியட்ல, சோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி கூட இங்கதான் இருந்துச்சு, ஒரு 60% 70% இங்கதான் இருந்தாங்க. சோ தெலுங்கு இங்க இருந்தாலும் எங்க அப்பா கூட்டு எல்லாரும் சான்ஸ் கேட்டாரு. அப்ப யாருமே வந்துட்டு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்பாவுக்கு. ஏன்னா எல்லாமே அவன் வந்து ரொம்ப எப்படி சொல்றது டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் ரவிக்குமார் சார் தான் வந்து கடவுளா இருந்துட்டு சான்ஸ். ஓகே அவர்கிட்ட ஆடிஷன் ஏதாவது நடந்துச்சா, என்ன பண்ணி காட்டினீங்களா? அது நாட்டமை ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது எங்க அப்பா வந்துட்டு சூப்பர் ரூட் ஆஃபீஸ் சைடு நடந்து போயிட்டு இருந்தாரு, சைக்கிள் என்ன தூக்கிட்டு வச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நாகேஸ்வர் ராவ்னு ஒரு அண்ணன், அவரு இப்ப எங்க இருக்காரு கூட தெரியாது, நடிகர் நாகேஸ்வர் ராவ் கிடையாது, அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தெலுங்காரர். சரி சோ அவர் வந்துட்டு ரவிக்குமார் சார் வெளியிடணும்னு சொன்னேன், இது மாதிரி இவர்தான் ரவிக்குமார், ரெண்டு படம் பண்ணியிருக்காரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு, அடுத்து நாட்டாம்ல ஒரு படம் பண்றாரு. இவர் படத்துலயே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பா குழந்தை எல்லாம் இருக்கும், நீ இதெல்லாம் போய் கண்டிப்பா கேளு, ரொம்ப நல்ல மனுஷன் சொன்னது. ஆமா எங்க அப்பா என்ன பண்ற டக்குனு போயிட்டு அவர் வந்துட்டு சென்டிமெண்டா வந்து அவர் தமிழ் வேற தெரியாது, தெலுங்கு தான், தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி கேட்டோடனே அவருக்கு என்ன பாவம் தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு டேரக்டர் ரவிக்குமார் சார். ஃபீல் பண்ணோடனே பார்த்துட்டு சரி இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கல டிஸ்கஷன்ல இருக்கும், ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எங்க ஷூட்டிங் நடக்குதோ வந்து பாரு அப்படின்னாங்க. ஓகே கரெக்டா எங்க அப்பா 3 மாசத்துக்கு அப்புறம் எங்க ஷூட்டிங் நடந்தா கூட்டு போனாரு. ஓ சோ அதை அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நான் எப்பயோ 3 மந்த்ஸ் முன்னாடி சொன்னேன், பட் ஆனா ஞாபகம் வச்சுட்டு கூட்டு வந்திருக்கீங்க. உங்க அப்பாக்கே தமிழ் தெரியல, உங்களுக்கு எப்படி தமிழ் தெரிஞ்சது? அப்புறம் எப்படி திருப்பி நான் பிறந்தது மட்டும் தான் அங்க. ஓகே பட் வளர்ந்தது ஃபுல்லா சென்னை தானே, எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் சென்னை தான், ஃபர்ஸ்ட் தமிழ் தான் கத்துக்கிட்டேன். ஓகே சோ அப்புறம் தான் தெலுங்கு பேச கத்துக்கிட்டேன். ஆனா அவ்வளவு பெரிய பனின் எல்லாம் கொடுத்தாங்க, அது யாரோட பனின் அது எனக்கு என்னமோ தெரியாது. நீங்க கேட்டீங்க என் சைஸுக்கு பனின் கொடுங்க அப்படின்லாம், பனின் கொடுத்தாங்க, ஓட்ட ஜட்டி வேற கொடுத்தாங்க, அதை பாத்தீங்களா? அதை பாக்கலையே அப்புறம் இல்ல பனி. சரி சின்ன வயசுல கேட்டிருக்கீங்களா எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாதான் நடிப்பேன், எனக்கு சாக்லேட் வேணும். இல்ல அதெல்லாம் கேட்காமே அவங்க தருவாங்க. அது எனக்கு ரவிக்குமார்ங்கிற ஒரு இன்சிடென்ட் இருக்கு. பெரிய குடும்ப ஷூட் நடக்கும் போது ஒரு சீன்ல அழுகணும், மனோரமா சந்து பாடையில இருப்பாங்க, நான் தான் கொலி வைக்கணும். இங்க பாத்தினா பிரபு சார், விஜயகுமார் சார், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே, சந்திரசேகர் சார், லக்ஷ்மி அம்மா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட். நான் பாடை வந்து அழுதுட்டே போனோம், கேமரா வந்து கிரேன்ல இருக்கு டாப் ஆங்கிள். ஓகே சரி நான் என்ன பண்றேன், மேல சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கேன். அவர் 2-3 வாட்டி பார்த்தாரு, பார்த்துட்டு இவன் தான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றானே சொல்லிட்டு 2 மணி வார்ன் பண்ணிருக்காரு, ஏய் மேல பாக்காத நேரா பார்த்து அழுதுட்டு போடு. சரி சரின்னு சொல்லிட்டு மேல பாக்குறது இப்படி பார்த்து ரொம்ப இரிட்டேட் ஆயிடாரு. இங்க வாட்டி சொல்ல இங்க வான்னு, என்னாச்சு ஏன் மேல பாக்குறீங்க, இல்ல மேல அப்படின்னு காதை புடிச்சு அப்படி திருவுனா இருக்கும். விட்டு இப்ப அழைய ஆரம்பிச்சிட்டேன், போ 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 நடி நடி நடின்னாரு. அது நடிச்சு முடிச்ச உடனே அப்புறம் உடனே ஷார்ட் வந்து பிரேக், உடனே அவரே கூப்பிட்டு அவர் கட்சி எடுத்து மூக்கு கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வச்சு அவரே அவர் கையால சாப்பாடு ஊட்டி, ஐயோ நீ ஃபுல்லா அவர் கையில தூக்கி இப்ப ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நடிப்பறல என்ன பண்றாங்க, என்ன வாங்கி கொடுக்குறாங்க, கெஞ்சு கூத்தாடுறாங்க, அதுக்கு மேல ஆளை மாத்திடுறாங்க. ஓ அங்கேயே அதேதான். ஐயோ வெரி பிராக்டிக்கல் யூ ஆர். எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க இப்ப வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள? ஆயிடுச்சு 21 இயர்ஸ் ஆகுது. 21 இயர்ஸா? சூப்பர். இந்த சைல்டு ஆர்டிஸ்டா பேசிட்டு இருக்கப்ப நீங்க வந்து அவார்ட்லாம் வாங்கிருக்கீங்க, இன்ஃபேக்ட் ஒரு ரெக்கார்டே இருக்குல்ல, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மூவிஸ் அஸ் எ சைல்டு ஆர்டிஸ்ட் நீங்க தான். ரெக்கார்ட் இருக்கு, வேர்ல்ட் ரெக்கார்ட். ஆக டெண்டுல்கர்க்கே நீங்க தான் போட்டி கொடுக்குறீங்க, எத்தனை படங்கள்ங்க? 138 சைல்டு ஆர்டிஸ்ட் தமிழ் மட்டுமா? 6 languages. என்ன லாங்குவேஜஸ்? சவுத் இந்தியால 4 languages, ஹிந்தில ஒன்னு, இங்கிலீஷ்ல ஒன்னு. ஓகே சோ சினிமாக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயம் கத்துக்கிட்டு பாக்கடா வந்துட்டோம். முதல் படமே வந்து விழா அப்படினு பேர் வச்சிருக்காங்களே, உங்களுக்கு நிஜமா ஒரே சந்தோஷமா? வாஸ்து பகாரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு? இல்ல அது ஆக்சுவலி ஷூட் முடிஞ்சு ரிலீஸ் ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு 2 நாளுக்கு நல்ல விழாண்ட டைட்டில் டிசைட் பண்ணும். அது வரைக்கும் எனக்கு சுத்தமா ஒண்ணு என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு படம் வர்க்கிங் டைட்டில் கூட இல்லையா? இல்ல ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அவ்வளவுதான். ஓகே கூலி நம்பர் 1, ஹீரோ நம்பர் 1, ப்ரொடக்ஷன் நம்பர் 1. இல்ல ஆக்சுவலி வந்து டைட்டில் வைக்கலனா தே வில் கால் அஸ் அட்
ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு சி ஆடியன்ஸுக்கு புதுசாக தான் வைக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், நம்ம அழகாக வைக்கிற டைட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும் சொல்லி விழான்னு வச்சோம். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களே நீங்கள் பேக்கேஜ் போட்டு அவர் வந்து ஹார்ஸ் ரைடிங் கற்றுங்க இது கற்றுனாங்க, என்னெல்லாம் கற்றுங்க ஸ்கூல் டைம்ல? இல்லை ஸ்கூலில் இருக்கும்போது ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கிட்டேன். சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் எங்கள் ஸ்கூலில் சொல்லி தந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் படிக்கவே இல்லை. நம்ம வந்து பேச்சு தானே, சும்மா பேருக்கு தானே ஸ்கூலுக்கு போவோம். நம்மளுக்கு சினிமான்றது பிறந்த உடனே டிசைட் பண்ணியாச்சு. ஆமாம், அதுக்கு தான் பிறந்தேன். இல்லை கிளாஸில் மற்ற பசங்களாம் புறாமப்படுவாங்களா, டே இந்த படத்தில் நடிச்சாண்டோம் வந்தாண்டோம் எங்கெல்லாம் எதுவுமே வரல. நான் சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல் தானே. ஓகே, ஸோ எல்லாம் என் கூட இந்த பசங்க வளர்ந்த பசங்க தான் சொல்லுவானுங்க. மச்சான் நேற்று அந்த படம் பார்த்தேன். ஓகே, வெரி குட். நேற்று இந்த படம் பார்த்தேன் அப்படின்னா அதிகமாக வந்துட்டு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் கிளாஸில் வெளியே உங்க பிரெஞ்ச் மேம் கிட்ட இருந்து நீங்க நிறைய வாட்டி கெட் அவுட் வாங்கிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இதெல்லாம் சொல்லுங்க, கமா டென்னர்ஸ்னு என் ஃப்ரெண்ட் வரது சொல்லிருப்பாங்க. டெலஸ் கரெக்ட்டா சொல்லுங்க. சி, பிரெஞ்சு சுத்தமா தெரியாதுங்க, ஹிந்தி தெரியாது, ஹிந்தியே வந்து ரொம்ப வீக்கு. சரி, ஹிந்தி தெரியல, வேற எதனா வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சுக்கு போனேன். பிரெஞ்சு ஹிந்தியோட ஃபர்ஸ்ட், ஹிந்தியாவது பரவாயில்ல, துமாரா நாம் கியாஹேன்னு தெரியும், பிரெஞ்சுல இது வரைக்கும் பேர் என்னன்னு எனக்கு. ஹிந்தி கொஞ்சம் ஈஸிங்க, கடைசியில ஜி அதுக்கப்புறம் ஹை இதெல்லாம் சேர்த்தா ஹிந்தி ஆயிடுது. மகேந்திரன் ஹை அப்படின்னா ஹிந்தி. ஆமா, இங்க இருந்து இதா ராவோ அப்படின்னு போயிட்டு என்ன சொல்லி அங்க போயிட்டு இதா ராவோ. ஸோ பிரெஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் நல்லா படிச்சிருவேன் ஈஸியா, பட் அதே மாதிரி வந்து ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபிக்கு ரொம்ப நல்லா பண்ணிடுவேன், அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். சயின்ஸ் எல்லாம் பா நாடி, உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா. பிரெஞ்சுல ஒரு நாலு வார்த்தை Bonjour. போனேன் நம்ப மாட்டீங்க, எக்ஸாமுக்கு நம்ம சொல்லுவாங்களே ஒரு நாள் முன்னாடி இல்லப்பா பப்ளிக் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் கேளுங்க, கரெக்டாக பப்ளிக் எக்ஸாமுக்கு நாலு மாதம் முன்னால ஃப்ரெஞ்சு தமிழ் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் காங்கா சானாவே கற்றுக்கிறேன். மிஸ் எல்லாம் கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த பாரு இந்த வருஷம் நீ ஃபெயில் ஆக போகிற, வேண்டாம் தப்பு பண்ணுற, ஹிந்திக்கு இப்போ நான் சொன்ன ஹிந்தி சுத்தமாக தெரியாது, தமிழாவது வந்து நிறைய டைலாக் பேசுகிறேன், அப்படியே டீட்டெயில்ஸ்லாம் மைண்டில் ஏற்றிப்பேன், ஓகே கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும், ஹிந்தி ஒன்றுமே தெரியாது மிஸ், ஃபெயில் ஆனால் திருப்பி அதே கிளாஸ் வந்து நீங்கள் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி தமிழ் கற்றுக்கிட்டேன். ஆனால் நம்ப மாட்டீங்க, எக்ஸாம் அப்போது 100 marks எனக்கு தெரியும் தமிழ், அவ்வளோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், பக்கா ப்ரிப்பேர்டாக போனேன். 100 marks தெரியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் போக 48 வந்துச்சு. ஒருத்தர் வந்து என் டீச்சருக்கு நன்றி சொல்றேன். என்னது எப்பயா ஃபெயில் ஆனீங்க? 10th வரைக்கும் ஃபெயில் ஆயிட்டு தான் இருந்தேன், 10th பப்ளிக்ல தான் பாஸ் ஆனேன். ஓ, அது வரைக்கும் வார்னிங் ப்ரமோஷன் தான். சூப்பருங்க, என்ன பண்றது, ஸ்கூல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எங்க பிரின்சிபல் பியூலா பெல்னு சொல்லிட்டு அசோக் பில்லர் வேளாங்கண்ணி, அவங்க பாவம், அவங்க எங்க அரசு மாட்ட சொல்லி சொல்லி அடுத்த வருஷம் படிச்சிருவான், அடுத்த வருஷம் படிச்சிருவான். ஆனா சொல்லுவாங்களே சினிமாக்காரன் அதனால சரியா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல, எங்க அப்பா சொன்னாங்க, நான் சினிமா நடிக்கிறத நிறுத்திருங்க, ஒழுங்கா படிக்க மாட்டேன். எங்க அப்பா கிளியரா சொல்லிட்டாரு, அவன் பிறந்தது நடிக்கிறதுக்காக, நீங்க என்ன ஸ்கூல்ல படிக்கணும்ன்றது. எங்க அப்பா சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, பாஸ் பண்ணா பாஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஷூட்டிங்ல வந்து எந்த ஹீரோவோட இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும் சின்ன வயசுல? எனக்கு சின்ன வயசுல ரஜினி அங்கிள் கூட ரொம்ப இன்டராக்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுவாரு? சூப்பர் ஸ்டாரா என்கிட்ட நாட்டு நடப்பு பத்தி எல்லாம் பேசுவாரு. சூப்பர் ஸ்டார் கண்ணா ஊர்ல என்ன நடக்குது அந்த மாதிரி கேட்டா கேப்பேன், ரோட்ல டிராஃபிக்ல எப்படி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்குது அங்க ரோட்ல, ரொம்ப டஸ்டா இருக்கு அங்கிள், என்னமோ பேசுவாரு, சீஃப் மினிஸ்டர் எப்படி இருக்காரு, சீஃப் மினிஸ்டர் செம்மையா இருக்காரு,
இல்லை அவர்கிட்ட தி பெஸ்ட் என்னன்னா, அவர் 6 வயசு குழந்தைகிட்டையும் எப்படி பேசுவார், 60 வயசு ஆள் வரைக்கும் அப்படி தான் பேசுவார். ஒரே மாதிரி பிஹேவியர், அந்த 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 சேஞ்சஸ்லாம் இருக்காது. சின்ன குழந்தைகிட்டையும் நிறைய விஷயம் அவர் கேட்டு தெரிஞ்சுப்பாரு, நிறைய அப்சர்வ் பண்ணுவார். நம்மளை பேச வச்சு அவர் அப்சர்வ் பண்ணுவார். இந்த மாதிரி வேற வித்தியாசமான கேள்விகள் என்ன கேட்டிருக்காரு உங்கள்ட? நிறைய இருக்கு. இந்த இந்த நம்ம அருணாச்சலம் அதில் வந்து சாங் எல்லாம் அள்ளி அள்ளி அனார்கலி சாங்லாம் ரம்பா மேடம் கூட ஆடுவார். அந்த சாங் ஷூட் அப்போ நான் எப்போ ரஜினி அங்கிள் எந்த ஷூட் நடந்தாலும் கண்டிப்பாக ரஜினி அங்கிள் போய் ஒரே நான் பார்ப்பேன். அது எனக்கு ஒரு பழக்கம். அவரும் வந்து சொல்லுவார் திடீர்னு அவங்க அஸ்டன்ஸ்கெலாம் கேட்பேன் மகேந்திரன் அப்படின்னு வரவர். நான் கண்டிப்பாக நான் எங்கேயாவது சரௌண்டிங் நடந்தால் போய் பார்ப்பேன். அது நீங்கள் போடுற சத்தம் அவர் எங்கே உட்காந்துன்னா அவர் கேட்டுருவோம். அங்கிள் கத்திட்டில் போவேன். ஸோ அதனால் அந்த ஷூட் நடக்கும்போது அங்கே ரம்பா காடிட்டு இருக்காங்க, ஒரு மூவ்மெண்ட் போட்டார். இங்கே தருண்குமார் மாஸ்டர் கொரியோகிராஃபி ஒரு மூவ்மெண்ட் போட்டுட்டு பார்த்தார். எல்லாம் மூவ்மெண்ட்டில் முடிஞ்சு என்ன திரும்பி மாதிரி ஆ மூவ்மெண்ட் ஓகேவா ஒன் மார்க் போகலாமா அப்படின்னு இவர் என்னெல்லாம் கேட்குறாரு. சூப்பர் ஆங்கிள் அப்படின்னு. அது என்ன மூவ்மெண்ட்? Show me the movement. இல்லை அந்த ஹிப் மூவ்மெண்ட் ஒன்று ஆடுவார். அந்த அவரோட முத்து படத்துல டான்ஸ் ஆடுனீங்கல்ல, முத்து சூப்பர் ஸ்டாரோட ஆடின டான்ஸ். குரு வணக்கம் போடலையா? என்னங்க தாய்க்குலுமே தாய்க்குலுமே ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்துட்டு ஒரு டைனிங் டேபிள் மேல ஆடுவேன். இந்திரனோ சந்திரனோ ஒரு சாங், அது அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி ஒரு ரூட்டினே கொஞ்சவாங்களே அந்த சாங்ல அப்படிதான் வடிவில் வருவாரு. அப்படியே சுத்தி வந்திப்பாரு, அவர் மேல நின்னுட்டு அப்படியே ஒரு மூவ்மெண்ட் போட்டு அப்படியே போவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க வந்து சின்ன வயசுல நடிக்கிறப்ப மாஸ்டர் மகேந்திரன் உங்களை ரொம்ப பாப்புலரா கூப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாயாவி மாரிசனுக்கு அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த டேக் வந்து இன்னும் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல? மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், காது இருக்கும், கண் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. மாதிரி கையை எப்படி எப்படி எடுத்துன்னு போறீங்க? இப்ப சொல்லலாம், இதுக்கு மேல ஒன்னு பார்த்தேன், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், காது இருக்கும், கண்ணு இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. சார் படத்துல நல்லா தான் இருந்தீங்க, இப்ப திடீர்னு கார குழம்பு தலையில் ஊத்துன மாதிரி. இல்ல இது வந்து தெலுங்கு படத்துல கெட்டப் இது. ஓ, தெலுங்கு படம்னா கலர் எல்லாம் கொஞ்சம் தேவை இல்ல? அப்படி இல்ல, ரொம்ப அழுக்கான ஒரு பையன். இது நீ வந்து விக்ரமண்ணா, இல்ல இல்ல விக்ரமண்ணா பித்தாமகன் பண்ணும்போது அவரு தான் இப்படி பண்ணி வச்சு. அப்ப நீ இறக்கி கேட்டீங்களா? இல்ல இது தெலுங்கு படத்துல வந்துட்டு ஒரு போட் டிரைவர், சோ லோக்கல் கேரக்டர், ரொம்ப அழுக்கான ஒரு பையன். ஓகே, சோ சரியா குளிக்காம மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கறதால நாலு நாள் குளிக்காம எல்லாம் போயிருக்கீங்களா ஷூட்டுக்கு? நடிக்கிறதுக்கு ஆசை இல்லையா உங்களுக்கு? இல்ல, நாட் லைக் தட்.
ரெகுலர் மூவிஸ் எனக்கு பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, எடுத்த உடனே அந்த சாக்லேட் பாய், ஐஸ்கிரீம் பாய், அமுல் பாய், இதெல்லாம் ஆமா அது என்ன பாய்னே தெரியல, கறிக்கடை பாய் தவிர எல்லா பாயும் வந்துடுறாங்க. நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சம்திங் அது டிஃப்ரெண்டாக பண்ணணும். ஸோ சினிமான்றது வந்துட்டு அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கணுமே தவிர, லைஃப் டே பை டேல என்ன நடக்குது சொல்லவே தேவையில்லை, நம்ம தான் கண்ணாலே பார்க்குறோம்ல. டிஃப்ரெண்ட் திடீர்னு ஒரு பெரிய டேரக்டர் அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு யோயோ கேரக்டர் எடுத்துட்டு வந்தார்னா வேணான்றீங்க நீங்கள்? இல்லை அப்படி கிடையாது, பெரிய டேரக்டர்னா அவர் கண்டிப்பாக ஸ்கிரிப்டில் தான் வச்சிருப்பார்ல, விஷயம் இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க. ஓகே, ஸோ பெரிய டேரக்டர்னு சொல்லும் போது என்ன என்ன செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக கமர்ஷியல் இருக்காது. எனக்கு இப்போதான் அப்கமிங், எனக்கு ஒன்றும் ஓப்பனிங்ஸ் கிடையாது, இப்போ தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அவர் என்ன வச்சு ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அப்போ ஸ்கிரிப்ட் ஹீரோவாக இருக்கும். ஓகே, ஸ்கிரிப்டில் தான் அவர் ஹீரோவாக இருப்பேன் தவிர. தமிழில் நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? அடுத்து வந்து ஹாக்கின்ற ஒரு படம் பண்ணுறேன், ஹாக்கி ஹாக்கி. ஸோ அதில் ஹாக்கி பிளேயராக பண்ணுறேன். ஸோ அந்த அதுவும் நல்ல ஜான டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்ல படம், சூப்பர் நல்ல படம், கமர்ஷியலாம நல்ல படம் சொல்லும். சோ அது அதுக்கடுத்து வேற ஒரு ரெண்டு மூணு படம் பண்றேன், பட் எல்லாம் போக போக சொல்றேன். நீங்க இந்த மாதிரி வந்து ப்ரெபரேஷன்லாம் பண்ணும்போது கண்ணாடிய பார்த்தலாம் நீங்க பேசி பாப்பீங்கல்ல? நிறைய வாட்டி செஞ்சிருக்கேன், நிறைய வாட்டி நான் செஞ்சிருக்கேன். என்ன நீங்க சிரிச்சிட்டு ஐயோ இந்த சிரிப்பு நல்லாவே இல்லையே, இன்னொரு நான் அழுவும்போதுலாம் ரொம்ப யோசிப்பேன். நம்ம அழுகிறது வந்து இன்னொருத்தங்களும் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்க கூடாது என்னோட கான்செப்ட். சோ பார்த்தா ஃபீல் பண்ணனும், ஐயோ என்னடா இப்படி அழுவுறா அப்படின்ற ஒரு ஃபீல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சிரிக்கிறது கூட பரவாயில்ல, ஏன் அது நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா நிறைய நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா அழுகும்போது மட்டும் நடிக்கும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களோ அழுகும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு செட்டன் அந்த லிமிட்ஸ்னு ஒன்று இருக்கும் அழுகும்போது, அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். பண்ணி இந்த வயசில் ஆக்டிங் பற்றி இவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்க எங்களுக்கு, அதுக்கு பிகாஸ் ஜெயில் ஆர்டிஸ்ட் அந்த குழந்தை வெளியே வந்துடக்கூடாது அந்த ஒரு பயம். சரி, இப்போ பயப்படாம ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு, உங்களுக்காக வந்துனே இருக்குது. ம், ஓகே, செம்ம கண்ணாடி சார் இது, முடி இப்படி இருக்கா, என்ன பண்ணும், நீங்க என்ன பண்றதுன்னா இந்த கண்ணாடியை பார்த்து நீங்க நடிக்கிறீங்க, நடிக்கிறீங்க மகேந்திரன், நீங்க அப்படி அதை எப்படி நடிச்சு பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அழுவறதா மட்டும் என் கண்ணாடியில எல்லாமே தாங்க நடிப்பேன். சரி நடிங்க நடிங்க, கமான், சரி ஒரு ரொமான்டிக் நடிங்களேன். டே இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இதே இடத்துல அந்த செவுத்தோரமா சும்மா ராஜ்மஹால் பட்டு மாதிரி வந்து நிப்பாடா, சதக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாரு அப்படின்னு. ஃபைனலி காமெடி நிறைய பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால இப்ப முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன வச்சு ஒரு காமெடி பண்ணறதா முடிவு பண்ணிருக்காரு. காமெடி கிடையாது, இது வந்து ஒரு வீர விளையாட்டு. அதாவது இத நீங்க நிறைய படங்கள்ல பாத்திருக்கலாம், என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் மேல வந்து இந்த ஆப்பிள் தேவையான உபகரணங்கள்ல நாம வந்து உசார் பண்ண போறோம். அட்லீஸ்ட் நானாவது குஷன் வச்சுதான் அடிச்சேன், இவங்க என்னெல்லாம் கொண்டாந்துருக்காங்க பாருங்க. ஆமா, கல்லு கில்லு கிடைக்கல, கல்லு கில்லு இல்ல, இப்போதைக்கு இந்த பஞ்சு பந்து தான் இருக்கு. நீங்க வந்து எழுந்திருக்கிறீங்க, இவர் எழுந்திருக்கிற ஸ்டைல் எனக்கு பிடிக்கலையே, இவர் ரொம்ப இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு சேர்த்து வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா உங்களோட எய்ம்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணாச்சி பழத்தை எடுத்துருக்கோம் கையில. நீங்க பிடிச்சிக்கிறீங்களா? பிடிச்சா அது உழாது மாங்கு இலே பூங்கு இலே இப்ப அடிக்க பாக்கலாம், டான்ஸ் பால் மாதிரி இப்ப அடிங்க. சரி நீங்க நவருங்க மகேந்திரன், இந்த அண்ணாச்சி பழத்தை நீங்க அடிக்கணும். ஓகே கமான், கை நான் விக்கெட் கீப்பர் மாதிரி பின்னாடி நிக்கிறேன். அந்த துணி வந்து நல்லா இல்ல பாக்குறதுக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நினைக்கிறேன் அண்ணாச்சி படம் இதுக்கு மேல அழுதுடுவேன். Oh my god! Oh, just... Yeah! Right, oh right. my god! Now, slow motion, but action replay like that. You're looking at me. Hello. Mama. Ah! Very good, very good. Astar. 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 Astar.
ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஆப்பிள் யாரோ நீங்க அப்படியே விடுங்க ஆப்பிள் ஆமா அது அளவுக்கு நிக்கோ ஆப்பிள் நிக்கோ ஆப்பிள் கம் ஆன் கம் ஆன் ஷார் தி வினிங் வாட் எ மேன் ஹி இஸ் நட்சத்திர கிரிக்கெட்டோட அடுத்த சீசன்ல கண்டிப்பா நீங்க இடம் பெறுவீங்க ஓகே அடுத்ததா வந்து கொஞ்சம் கஷ்டமோட திராட்சை பழம் வைக்க போறோம் ஓகே ஓகே ஃபைன் திராட்சை பழத்தை அடிச்சிருவீங்களா வாட் எ கான்ஃபிடன்ஸ் ஹி இஸ் தாச்சி தெரியல மொட்டை அடிக்கலாம்ல ஒரு திராட்சை அடிக்க நான் மொட்டை அடிக்குமா அப்படியே மண்டையில ஜூஸ் ஆயிடுதா அடிச்சாத என்ன அடிக்கிறியா இல்ல திராட்சை வாயில் அடிக்க சொன்னா மூக்கிலே வந்து படுப்போது இல்ல டோன்ட் ஷேக் ஆ நோ ஷேக்கிங் ஐ வாண்ட் டு see உங்க ஃபோக்கஸ் ஓகே திஸ் இஸ் ரிஜெக்டட் நோ வெரி சாரி தி மவுத் இஸ் சோ ஸ்மால் ஐ லைக் இட் ராட்சே கம்பேர் பண்ணும்போது your mouth at least 4 மடங்கு ಜಾಸ್ತಿ அதனால நீங்க ஃபைல் நீங்க ஃபைல் நீங்க ஃபைல் சரி ஒரே நிமிஷம் ஸ்ரீரஞ்சினி இப்போ வந்து உங்களுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன் இந்த பாலை வச்சு அவரை நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் அடிக்கலாம் Go ahead. Oh my God. No, no, no. We won't do that. நீங்க கெஸ்ட் ஆயிட்டீங்க. நம்ம வந்து ரோல் பண்ணி கட் அப்படினு சொல்வாங்க தெரியுமா? அப்ப பாத்தீங்களா? ஆ ஓகே. அப்ப பாத்தீங்களா? எல்லாரும் பாத்துச்சிங்க இந்த ஸ்மைலி பால். இல்லனா இந்த அன்னச்சி பழத்தை வச்சு அடிக்கிறீங்களா? அது மத்தியான டைட் ஃபுட்டுக்கு நல்லா இருக்கு. குடிச்சி எடுத்துட்டு கண்டிப்பா எடுத்து போலாம். 1 கிலோ வாங்கி வச்சிருக்கோம். Oh God. சரி. ஃபைனலி என்ன வச்சு இவ்வளவு காமெடி பண்ணீங்கல்ல? இப்ப பாருங்க. நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய டான்ஸ்லாம் பண்ணி காமிச்சிட்டீங்க நம்ம வேற எழுந்துட்டோம் அதனால எழுந்தா எங்களுக்கு உட்கார பழக்கமே கிடையாது அதனால கண்டிப்பா முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு டான்ஸ் பண்ணனும் கரெக்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மாலிட்டியான டயலாக சொல்லிடலாம் உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக டைம் எடுத்து இங்க வந்து ஃப்ரீயா தான் அந்த பிஸியலாம் ஒண்ணு இல்ல இல்லையா அது மாதிரி உண்மை இல்ல நீங்க சொல்ல கூடாது thank you very much அப்படிங்கற மாதிரி நீங்க சொல்லி முடிச்சணும் சரி மகேந்திரன் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எங்க டீம் சார்பா ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் அதுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல நான் நிறைய ஷோஸ் எதுவுமே நினைக்கல இல்ல நிறைய நான் வந்து போயிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கலகலன்னு பேச ஒரு ரெண்டு ஆங்கர் ரொம்ப நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா பாரு சூப்பருங்க சூப்பர் இந்த ஷோட மிகப்பெரிய ஹிட்டே உங்க ரெண்டு பேர்னால தான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம பசங்கன்னா நம்ம சூப்பர் 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 சரி நெக்ஸ்ட் மைனர் ரொம்ப நன்றி நாங்க வந்து மனமாறு வயிறாறு தலையாறு நன்றி சொல்லிக்கிறோம் உங்களுக்கு இப்ப வந்து பழமாறு நன்றி சொல்லி இப்ப ஒரு டான்ஸ் ஓகே ஓகே கரெக்ட் விடா டான் ஓகே நீங்க சொல்லி குடுக்குற டான்ஸ் நம்ம டு தி மூமென்ட் டே 1 2 3 4 போடிங்களா 5 6 7 8 நீங்க ராபர்ட் மாஸ்டர் கத்துக்கிட்டீங்க இத பாத்து கத்துக்கிட்டீங்க ரெடியா நீங்க ரெடியா என்னதுமா கம் ஆன் 1 2 3 4 2 3 4 5 6 கம் ஆன் ஏய் பேர் போடா அப்படியே கேமரா பார்த்து டாட்டா சொல்லிருக்கேன்